Hi students, I am Maithili. This is 12th standard business max. Exercise 5.2 தான் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த 5.2 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டூ சம்ஸ் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம போட்டோம். ஸோ அது போன வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. நவ் வில் சி த தேர்ட் சம். ஸோ இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூஸிங் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்பிரிட்டேஷன் ஃபார்முலா ஃபைண்ட் தி கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்பிரிட்டேஷன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த கியூபிக் பாலினாமியில் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ எக்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ஒய்யோட வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டூ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கியூபிக் பாலினாமியல் எப்படி வரப்போகுது அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் சம் எப்படி போடலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. தட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பிலேஷன் ஃபார்முலா சூப்பர் இன்டர்பிலேஷன் ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தட் இஸ் ஒய் அதோடய பேஸில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது வந்து ஒய் நாட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா ஒய் நாட் ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல் ஸ்கொயர் ஒய் நாட். அதே மாதிரி ப்ளஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் அப்புறம் என் மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல் கியூப் ஒய் நாட் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பிலேஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணிடலான்னாக்கா, ஜஸ்ட் இங்கே ஒரு டேப்லெட் காலம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த டேப்லெட் காலமில் நான் என்ன எடுப்போம்னா, ஜஸ்ட் எக்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. எக்ஸ் அப்படின்றது நமக்கு இங்கே இதில் டேப்லெட்டில் இருக்கு இல்லையா, இது எக்ஸோட வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நமக்கு ஒய்யோட வேல்யூ. ஓகே, அது ரெண்டும் சொன்னதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டெல்டா ஒய் நாட் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் எல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் எக்ஸ் வேல்யூ எடுங்க, அப்புறம் ஒய் வேல்யூ எடுங்க, அதுக்கப்புறம் டெல்டா ஒய், அதுக்கப்புறம் டெல்டா ஸ்கொயர் ஒய், அதுக்கப்புறம் டெல்டா கியூப் ஒய். ஏன்னா இங்கே கியூபிக் பாலினாமியல் அப்படின்றதுனால நம்ம இந்த கியூபோட இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே எக்ஸுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டேப்லெட் காலம்லேருந்து ஜீரோ, அதுக்கப்புறம் ஒன், அதுக்கப்புறம் டூ, அப்புறம் ஃபைனலாக த்ரீ. இவ்வளோ வேல்யூஸ் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு எழுதிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு என்னென்ன வேல்யூஸ் டேப்லெட் காலமில் இருந்து, இது ஒன், அதுக்கப்புறம் டூ, தென் ஒன், அப்புறம் டென், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து டெல்டா ஒய் வந்து எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி டெல்டா ஒய்க்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அதாவது இது இந்த ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இதுதான் நமக்கு டெல்டா ஒய்யோட ஃபார்முலா. ஸோ இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க, அதே மாதிரி. ஓகே, ஸோ இப்போ டூ மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன் வரும், அதை கரெக்டாக இந்த சென்டரில் எழுதுங்க. ஏன்னா இந்த சென்டரில் தான் நம்ம மைனஸ் பண்ணுறதுனால இப்படி எழுதியிருக்கணும். அதே மாதிரி இங்கே ஒன் மைனஸ் டூ அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் ஒன் வந்துடும். அதே மாதிரி கீழே வந்து டென் மைனஸ் ஒன் எடுத்தால் நமக்கு என்ன, நைன் வந்துடும். ஓகே, அதே மாதிரி டெல்டா ஸ்கொயர் ஒய், அப்போ இந்த டெல்டா ஸ்கொயர் ஒய் அப்படின்னாலும் அதே இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே மைனஸ் ஒன், அப்புறம் இதையும் மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு என்ன வந்துருக்கு, மைனஸ் டூ வந்துடும். இங்கேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், நைன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, அப்போ வந்து ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஸோ அப்போ நைன் மைனஸ் ஒன்னு எடுத்தீங்கன்னா டென் வந்துடும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்கே செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அந்த கான்செப்டில் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இது இங்கேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி இங்கேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், அதே கான்செப்ட் தான் லாஸ்ட் வரைக்கும். அதே இந்த டெல்டா கியூப் ஒய்க்கு எடுத்திங்கன்னா அதே மாதிரி டென் மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ, ஆல்ரெடி இங்கே மைனஸ் டூ இருக்குது, நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால ஒரு மைனஸ் போடுறீங்க. இப்படி டென் மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ இப்படி போட்டுக்கோங்க. அப்போ இங்கே டென் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த டூ. ஸோ அப்போ டென் ப்ளஸ் டூன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் வந்துடும். ஓகே, அப்போ இதுதான் நாங்கள் கடைசி டெல்டா கியூப் ஒய்யோட வேல்யூ. இப்போ இவ்வளோ போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா, நமக்கு இப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து என்னென்ன இருக்குது, நமக்கு ஒய்யோட வேல்யூ ஒன், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஒன் டூ ஒன் டென் அப்படின்னு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் எப்படி வேல்யூஸ் எடுக்கணும்னா, இங்கேருந்து ஒய்யோட வேல்யூ எங்கே நமக்கு ஒன் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பாருங்கள், இந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ இங்கே இருக்குன்னா இங்கேருந்து அப்படியே லைன்ஸ் போட்டுக்கோங்க.
அப்படியே இந்த லைன். அதே மாதிரி இதை ஃபுல்லாக அப்படியே ஒரு பாக்ஸாக வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வேல்யூ தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் டு ஃபைண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச் அப்படின்னு எடுக்க போகிறீங்க. ஓகே, அதாவது நமக்கு இங்கே இருக்கு இல்லையா எக்ஸ் நாட் அப்புறம் என்ஹெச் இந்த வேல்யூ, எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச் அதாவது நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் கமா எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச் போட்டிங்கனாக்கா இதில் நமக்கு இங்கே என்ன வந்துடும் இந்த வேல்யூஸில், எக்ஸ் நாட் இருக்கிற பிளேஸில் தட் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் நமக்கு எக்ஸ் எக்ஸ்ன்னு தான் நமக்கு இதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ் நாட் வந்து நமக்கு ஜீரோ, இந்த வேல்யூ நமக்கு ஜீரோ தான் இருக்கு இல்லையா, அப்போ ஜீரோ அப்படின்னு எடுத்துருவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஹெச் வேல்யூ வந்து நம்ம ஒன் அப்படின்னு எடுத்துடலாம். இது ஜீரோ, இது வந்து ஒன்னாக இருக்குது, அப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ என்ன கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் நாட்டில் வந்து ஜீரோ அப்ளை பண்ணுங்கள், இங்கே வந்து ஒன் அப்ளை பண்ணுறீங்க, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் கடைசியாக என் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் என்னை வந்து நம்ம எக்ஸ் அப்படி தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸ் அதாவது எதனால் அப்படின்னாக்கா இங்கே எக்ஸ் நாட் வேல்யூ வந்து ஜீரோ, எக்ஸ் நாட் அப்படின்றது இதுதான் இனிஷியல் வேல்யூ, எக்ஸ் நாட் ஜீரோவாக இருக்குது, ஒய் வேல்யூ ஒன்னாக இருக்குது. ஓகே, ஸோ அதை ஒய்னு சொல்லக்கூடாது, ஹெச் அப்படின்னு எடுப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதே மாதிரி ஹெச் ஈக்குவல் டு ஒன் போடும்போது, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஹெச் ஈக்குவல் டு ஒன் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், என் அப்படின்னு கிடைக்கும். அதாவது என் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம எக்ஸ், என்னை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறதுனால என் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன இருக்குது நமக்கு, ஒய் நாட் இருக்குது, அப்புறம் என் பை ஒன் ஃபேக்டோரியல். இந்த இடத்துல என் வரும் இல்லையா, என் இருக்கிற பிளேஸில் எல்லாம் நம்ம எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணிடணும். ஒய் நாட்டுக்கு ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட் இனிஷியல் வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ, அதே மாதிரி டெல்டா ஒய் நாட் எல்லா வேல்யூஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்குது இந்த வேல்யூ அப்படியே லைனாக, இது ஒய் நாட்டோட வேல்யூ, அப்புறம் இது ஒய் ஒன், அப்புறம் டெல்டா ஒய் ஒன், டெல்டா டெல்டா ஸ்கொயர் அந்த வேல்யூ மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஒன் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு டெல்டா ஒய் நாட் அப்படின்னு வரும். அப்போ டெல்டா ஒய் நாட் அப்படின்றது நமக்கு செகண்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஒன், இது இந்த வேல்யூ ஒன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இருக்கும், என்னுக்கு பதில் எக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ திஸ் வேல்யூ டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல், அப்புறம் செகண்ட் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது நமக்கு இங்கே மைனஸ் டூ. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் டூ அப்படின்னு எழுதிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ ஃபேக்டோரியல், அப்புறம் கடைசி வேல்யூ டுவெல். ஸோ இங்கே வந்து நம்ம அப்படி டுவெல் அப்படின்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன் இருக்கும், ப்ளஸ் இங்கே எக்ஸ் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னா நமக்கு எக்ஸ் தான். அப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம மைனஸ் இருக்கனால அது மைனஸை வந்து நம்ம ஃப்ரெண்டில் எடுத்துக்கோங்க. அப்போ உள்ள என்ன இருக்கும், இங்கே டூ இருக்குது, கீழே டூ ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது டூ இன்ட்டு ஒன் தான் இல்லையா. ஸோ இப்போ அந்த டூவையும் டூவையும் கட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் ப்ளஸ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு த்ரீ ஃபேக்டோரியல் அப்படின்னா மீனிங் என்ன, த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். ஸோ இதில் இங்கே டுவெல் இருக்குது, ஸோ த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் அப்படின்னு எடுத்துடலாம். அதுக்கப்புறமும் டூ டூஸ் ஆர் ஃபோர் அப்படின்னு கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இந்த டூ தான் இருக்குது இல்லையா, டூ வந்து ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. டூ வந்துச்சுனாக்கா உள்ளே இருக்கிற இந்த டேம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் க்யூப் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் டூ டூ நம்பர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும் எப்படின்றது. எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இது ரெண்டி ஃபஸ்ட் வித் ஃபஸ்ட், ஃபஸ்ட் வித் செகண்ட், செகண்ட் வித் ஃபர்ஸ்ட், செகண்ட் வித் செகண்ட், அந்த கான்செப்டில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்கும்னா எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இப்படின்னு கிடைக்கும் வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், திஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் சிம்பிள் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். அப்புறம் இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ த்ரீ ஜா சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ ஜா ஃபோர் எக்ஸ் இவ்வளோ வந்துடும். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் க்யூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா க்யூபிக் பாலினாமியல்ன்றதுனால எக்ஸ் க்யூப் டேர்ம், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் எக்ஸ் டேர்ம், ஃபைனலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் அதில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு, இப்போ டூ எக்ஸ் க்யூப்,
அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இது ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து செவன் ஆகிடும், செவன் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அப்புறம் எக்ஸ் டேர்ம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபோர் ஃபைவ் இங்கே வந்து சிக்ஸ், ஸோ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ். கடைசியாக கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஒன் மட்டும்தான் இருக்குது. ஓகே ஸோ அப்போ இதுதான் அதுதான் அது இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒய் அப்போ ஒய்யே நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு த இந்த ஈக்குவேஷன் இஸ் த ரெக்வயர்ட் க்யூபிக் பாலினாமியல். ஓகே எப்படின்னு சொல்லி சம் முடிச்சிடலாம். இதோட இந்த சம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.